ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து பிடிக்கல அப்படின்னு இருந்தா ஸோ விலகிடுங்க, அவங்களே தொந்தரவு பண்ணக்கூடாது. பிடிச்சா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், இல்லையா துரும்மா போயிடணும். அதுதான் நம்மளோட பாலிசியாக இருக்கும். ஸோ அவங்கள போயிட்டு ஹர்ட் பண்ணுறது, பேசுறது, கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஒரு சப்போர்ட் பேக்ரவுண்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க, பில் போன் சப்போர்ட்டாக இருங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான், நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க அடுத்த அடுத்த ஒரு லெவலுக்கு போவாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டு உங்களோ இப்போ வந்து சொல்லுவாங்க, அப்பா வந்து தோல் தட்டி மகனை வளர்ப்பாங்க, பொண்ணுங்களை வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய நிறைய இழப்புகளை பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ், அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மிஸ் ஆகிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீரியஸாகவே ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. எல்லாருமே நம்மளோட உயிர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம நம்மளை தான் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ குழந்தைங்கள எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ஸோ தட்ஸ் ஆல், லவ் யூ டு ஆல்.